வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ருத்ராஜுக்கு பாடம் எடுத்த தல தோனி. இந்த வீரரை ஏன் பிளேயிங் லெவனில் எடுக்கல? பரபரப்பு பேச்சு. அதாவது, ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சிஎஸ்கே அணியானது தொடர்ந்து மெகா தவறுகளை செய்து வருவதால் இந்த முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு கூட செல்ல முடியாது என்று ரசிகர்கள் குற்றம் சாட்டியும் வருகிறார்கள். சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் சிஎஸ்கே அணி களமிறங்கியது. இதில் டாஸை வென்ற சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் பேட்டிங் செய்வதாகவும் அறிவித்தார். இதனையடுத்து முதலில் களமிறங்கிய ருத்ராஜ் பொறுமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். ரச்சின் ரவீந்திரா மறுபக்கம் 9 பந்துகளில் 12 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்த நிலையில் ருத்ராஜ் ரஹா அணி ஜோடியானது ஹைதராபாத் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் திணறினார்கள். 21 பந்துகளை எதிர்கொண்ட 26 ரன்களை சேர்த்த ருத்ராஜ் ஆட்டமிழந்த நிலையில் ரஹா அணி 30 பந்துகளை எதிர்கொண்டு வெறும் 35 ரன்களை தான் சேர்த்தார். இதனால் சிஎஸ்கே அணி 10வது ஓவரில் இருந்து 15வது ஓவர் வரை மிக மோசமாக விளையாடியது. 9 ஓவரில் 80 ரன்களை தொட்ட சிஎஸ்கே அணியானது 11.3வது ஓவரில் தான் 100 ரன்களையும் தொட்டது. 13வது ஓவர் முடிவில் 115 ரன்களை தான் எடுத்தது. இதற்கு காரணம் ரஹானை மெதுவாக விளையாடி ரன்களை சேர்த்ததுதான் என்று ரசிகர்கள் குற்றம் சாட்டியும் வருகிறார்கள். அதே போல இந்த போட்டியில் சமீர் ரிஸ்வி அவர்கள் பிளேயிங் லெவனில் இல்லாததற்கு ரசிகர்கள் கண்டனத்தையும் தெரிவித்து இருக்கிறார்கள். இளம் வீரருக்கு வாய்ப்பு கொடுக்காமல் ரஹானை போன்ற மூத்த வீரர்களை வைத்து சிஎஸ்கே அணி என்ன செய்ய போகிறது என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளது. ரஹானை இடத்தில் சமீர் ரிஸ்வி விளையாடி இருந்தால் சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் அதிக ரன்களை அடித்திருக்கும் என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. அதே போல பேட்டிங் வரிசையில் சிஎஸ்கே அணி பல மாற்றங்களை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்கள். மிச்சல் மார் சரிவர விளையாடாததன் காரணமாக மொயிலியாவது இந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று ரசிகர்கள் கூறியுள்ளார்கள். அதே போல சிஎஸ்கே அணி 200 ரன்களுக்கு மேல் அடித்து இருந்தால் நிச்சயம் வெற்றி பெற்று இருக்கலாம் என்றும் கூறியிருக்காங்க. இதனைத்தான் ருத்ராஜுக்கு தல தோனி அவர்கள் போட்டி முடிந்ததும் ட்ரெஸ்ஸிங் ரூமில் வைத்து அட்வைஸ் கூறியதாகவும் சிஎஸ்கே நிர்வாகம் தரப்பிலிருந்து தகவல்களும் வெளியாகியுள்ளது. அதிரடியாக விளையாடும் இளம் வீரரை நீக்கிவிட்டு மெதுவாக விளையாடும் ரஹானாவே ஏன் சேர்த்தாய் என்று தல தோனி அவர்கள் ருத்ராஜுக்கு தனது அறிவுரைகளையும் கூறியிருக்காரு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்